கைஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹைடிங் பிளேஸ் பார்ட் 2 தான் வந்து பார்த்திங்கனா பார்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லுவேன் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தரலாம். ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டாட்டுவாலாக தான் பார்த்திங்கன்னா இருக்குது. அது வாயில் வரல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வரதுக்கு உங்களுக்கு கார்லாம் தேவையில்ல. எனக்கு நடக்கிறது கறி வலிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஸோ கைஸ் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா போச்சினாக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமடா ரீமாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். இந்த காரை இந்த மரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட் ஆக போகிறோம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு 2 கிலோவாலு நான் பதட்டத்தில் பார்த்திங்கன்னா 4-5 கிலோவால சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோவால் இல்லை 1 கிலோவாலே பார்த்திங்கன்னா ஜாஸ்தி தான். ஆனால் இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக அந்த மரத்தில் குளுவால் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஒரு 2 கிலோவால் இல்லை 3 கிலோவால் போதும். நான் வந்து பக்கத்தில் 3 கிலோவால் பார்த்திங்கன்னா பதட்டத்தில் போட்டு விட்டேன். ஏன்னா ஜோன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா போட்டு விட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்க்கோங்க. 8th floor பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா அது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிப்லைன் இருக்கும் ஓகேங்களா. அது மூலிமா தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ஆக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ பக் ஆகும். அதனால் நீங்கள் க்ராஸாக வந்து குதிங்க ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிப்லைன்கிட்ட வந்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஒரு தடவை பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டேன். ஏன்னா நான் முன்னாடி பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமான ஒரு பிளேஸு. ஆனால் உட்காந்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜோன் வந்தால் கூட எனிமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெரிய மாட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏறிக்கிடுதேன். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆகும். அதனால் நீங்கள் வந்து க்ராஸாக முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா க்ராஸாக குதிக்க பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற முடியும். இல்லைன்னா அந்த மொதல் தின்னிலே பார்த்திங்கன்னா தட்டி நின்றுருவீங்க ஓகேங்களா. இப்போ திருப்பியும் பார்த்திங்கன்னா சிப்ளைனில் ஏறிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூவால் மேலே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை குதிச்சிருவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி அந்த கிளையில் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கோங்க. ஏன்னா க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். அதனால் அந்த கிளையில் பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்துக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் பேடை வச்சு அப்சர்வேட்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பில்டிங்கில் போய் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கேன். அதில் வச்சோம்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒரு வீடு தட்டி நம்ம பார்த்திங்கன்னா கீழே வந்து உட்காந்துருவோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஏமா வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஹையஸ்ட்டாக இருக்கிற டவர் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி உட்காந்துக்கலாம். இப்படியும் பார்த்திங்கன்னா திருப்பியும் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள அந்த ஒரு வீட்டுக்கு தான் போகணும். சாரி, அந்த டேங்குக்கு தான் போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது போன வழியில் பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன் அந்த ட்ரிக்கை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைடிங் பிளேஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலாக வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணலாம். நீங்கள் மேலேருந்து கீழே குதிக்கிறதுக்கு நான் போன வழியில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். அந்த தசா கரெக்டர் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 120 ஹெல்த் வேணுமோ பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே மேலேருந்து கீழே விழுந்தால் அந்த கேரக்டர் இல்லாமல் 10 ஹெல்த் இருக்கும். இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 150 ஹெல்த் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதுக்கு பவர் குறைச்சிட்டாங்க. 120 தான் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அந்த கேரக்டர் வச்சா இப்படி ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டோஸாவில் பார்க்க போகிறோம். மூணுமே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே ஒழிகிறது தான் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு எனிமி பார்த்திங்கன்னா நம்மளை ஃபாஸ்ட்டாக காட்டிட்டு வரோம். இல்லை நம்மகிட்ட லூட் இல்லை, இல்லை நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெருமுடாவில் நல்லா பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஆனால் பெருமடா ரீமாஸ்டரில் அவ்வளோ பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லை ஓகேங்களா. பெருமடா ரீமாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் இல்லை. நான் இந்த ஃப்ரீயாக கொடுத்த ரேம்பேஜ் கொண்டே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு வந்துட்டேன். அதான் பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே தெரியுது. அவ்வளோதான். இதுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீந்த ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி உட்காந்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்கின் இருக்குது, பேக் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்காதீங்க. எம்னா பெரிய பேக் வச்சுருந்தா மட்டும் பார்த்திங்கன்னா தெரியும். அப்படி ஸ்கின்னில் எஃபெக்ட் இருந்தால் அந்த தண்ணிக்குள்ளே வரும்போது எஃபெக்ட் எதுவுமே பார்த்திங்கன்னா தெரியாது. என் ஃபிஸ்ட்டு ஸ்கின் கூட பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்சு தான் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தெரியும் ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்வே பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் அடுத்த 2 ஹைடிங் பிளேஸும் பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. நீங்கள் சோலோவும் போய் பார்த்திங்கன்னா இப்படி வந்து ஹைடிங் பிளேஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணலாம். இல்லை உங்கள் டீமேட்டு மூணு பேருமே பார்த்திங்கன்னா சோழி முடிஞ்சுட்டாங்க, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணி தான் கடைசி வர வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி எப்படி வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கலாம். உங்களை எனிமி ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் பார்த்திங்கன்னா தெரியும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா ரெட் ஆட் காமிக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சென்டோசாவில் தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டோசாவில் தான் பார்க்க போகிறோம். சென்டோசாங்கிறதே வாயில் வர மாட்டேங்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாம்போகினி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தண்ணியில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாம்போகினி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக வந்து
ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிற இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கார் ஸ்கின் தான் அன்எக்யூப்மெண்ட் வாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எனிமிக்கு பார்த்திங்கன்னா தெரிய மாட்டீங்க. கார் ஸ்கின் இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கார் ஸ்கின் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாங்க. ஓகேங்களா, என்ன கார் ஸ்கின் வேணாலும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு எஃபெக்ட் இருக்காத மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த கார் ஸ்கின்லாம் ஃப்ரீயாக எப்போ கொடுத்தாங்க, ஃப்ரீயெல்லாம் கொடுக்கல, எலைட் பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அந்த எஃபெக்ட் இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துருங்க. அந்த ஸ்பீடுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிருங்க. ஓகேங்களா, அந்த ஸ்பீடுக்கு தண்ணிக்குள்ளே போயிட்டோம்னா இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைட் ஆயிடுவோம். நம்ம அந்த காரை விட்டு வெளியே வந்தால் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியே வருவோம். இல்லைனா அப்படியே தான் பார்த்திங்கன்னா உட்காந்துட்டுருப்போம். டப்புன்னு ஜோன் வந்துட்டுனா அந்த கெட் அவுட்டை கொடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெளியே வந்துக்கோங்க. திருப்பி தெரியாமல் வெளியே வந்துட்டீங்க, அந்த காரை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஒரு அந்த தர தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து அந்த தண்ணி கொஞ்சம் கீழோடி மேலே தூக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு கொடுத்துருவோம் அந்த காரு. இப்படியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சர்வை பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களை ஸ்கோப் போட்டு பார்த்தா தான் பார்த்திங்கன்னா தெரியும். மத்தபடி பார்த்திங்கன்னா எனிமீஸ் யாருக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தெரியவே மாட்டீங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹைடிங் பிளேஸ் தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரேங்க் புஷ் பண்ணிருப்பீங்க, அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஹைடிங் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆப்ஷன்லேயே பார்த்திங்கன்னா சேர்த்தேன். அடுத்தும் பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடுறேன், அதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கேளுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் தர பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ அந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஓகேங்களா, அந்த கார் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. எஃபெக்ட் இருந்தால் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எஃபெக்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. நம்ம டீமேட்டுக்கும் சாரி நம்ம எனிமிக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. ஓகேங்களா, அந்த தரைக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த கார் தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தரைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து கொஞ்சம் கீழே ஓடி பார்த்திங்கன்னா பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்துக்கோங்க. ஸ்கோப் போட்டு பார்த்தா கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரில. அந்த இருக்கு பார்த்திங்கன்னா காரு நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டேன். கீழே ஓடி தூக்கி படுத்ததில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் நான் போய் என்டர் கொடுத்து இல்லை ட்ரைவ் கொடுத்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிடுவேன். ஏன்னா ட்ரைவ் கொடுத்தா நம்ம பக்கத்தில் ஏதாவது எனிமி இருந்தால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருவோம். என்டர் கொடுத்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக் இருக்கும், நம்ம அது மேலேயே பார்த்திங்கன்னா ஏறி உட்கார்ற மாதிரி. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஒர்க் ஆகலை, அதை தான் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிட்டுருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்டர் கொடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துட்டேன். ரொம்பவே நல்ல ட்ரிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சென்டர்ஸால் தான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்டர்ஸால் பெருமுடா, ஓகேங்களா, பெருமுடா ரீமாஸ்டர் கிடையாது, ரெண்டு படகு பார்த்திங்கன்னா இருக்கும். அது பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கும். ரொம்பவே பார்த்திங்கன்னா உள்ளே போய் உட்காந்துக்கலாம். தண்ணிக்குள்ளே நம்மளோட மண்டை மட்டும் தான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், அந்த ஹேர் ஸ்டைல்னால தான் பார்த்திங்கன்னா என்னோடய மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியுது. நீங்கள் வந்து சாதா ஸ்டைலெலாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியாது. இன்னொரு இடமும் பார்த்திங்கன்னா இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இதோட சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும். இதிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதிலலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீந்த ஆரம்பிச்சிடுவோம். அதில் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு இடமே இருக்காது, ஏன்னா ரெண்டு படகுக்குள்ளே பார்த்திங்கன்னா போய் உட்கார போகிறோம். அந்த ரெண்டு போட்டுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா போய் உட்கார போகிறோம். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கோங்க. அந்த போட்டுக்கும் அடுத்து அந்த தரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டி கேப் இருக்கும். அதில் உட்காந்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே பார்த்திங்கன்னா தெரியாது. அந்த போட்டுக்கிட்ட ஒட்டி உட்காந்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைலே பார்த்திங்கன்னா சுத்தமாக தெரில, லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லா ஹைடிங் பிளேஸ் தான். அடுத்தபடி என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறதா பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்கும். ஓகேங்களா, வீடியோ பின்னாடி பார்த்திங்கன்னா நாய்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா இருக்காத மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்துக்கிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து போடுறேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோவும் பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு இந்த வீடியோ வேணும் ப்ரோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோக்கான ப்ராசஸில் பார்த்திங்கன்னா இறங்கிடுவோம். ஓகேங்களா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ரேங்க் புஷ் பண்ணுற ஃப்ரெண்டு இல்லை கில்டுமேட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. நீங்கள் டீமாக போகும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா நாலு பேரும் பார்த்திங்கன்னா இப்படி தண்ணிக்குள்ளலாம் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். ரேங்க் புஷ் சூப்பராகவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஜோன் வந்தால் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கடந்து போயிடலாம். ஓகேங்களா, ஸோ இஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதை ஸ்டே ட்யூன்டாக இருங்க. பை ஐஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.